வணக்கம் நண்பா, இந்த வீடியோவில் ரிசல்ட் பற்றின ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹாப்பியான நியூஸும் கூட இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பேர் வந்து ரிசல்ட் எப்போ வரும்னு நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக கேட்டுட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒரு சில பேர் வந்து கேட்டிங்க. ஸோ 2013 ரெகுலேஷனுக்கு ரிசல்ட்க்கான ப்ராசஸ் வந்து 100% வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கு. ஸோ 2017 ரெகுலேஷன்ஸ்க்குமே அதுதான். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ 2017 ரெகுலேஷனுக்கும் 2013 ரெகுலேஷனுக்கும் ஸோ இன்றைக்கி நைட் ரிசல்ட் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நாளைக்குள்ளே ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ ரெண்டு ரெகுலேஷன்ஸ்க்குமே ஸோ மோஸ்ட்லி நான் என்னென்ன வரும் அப்படிங்கிறதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதாவது WH கோர்ஸ், அதாவது வித் ஹெல்த் கோர்ஸ் வந்து என்னென்ன மோஸ்ட்லி வருங்கிறது அனானி யூனிவர்சிட்டியை லிஸ்ட் பண்ணதை வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ WHRX வரும், ஸோ WH1 வரும், ஸோ பாசிங் பர்சன்டேஜ் வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ WHRX வந்து யாருக்கு வரும்னா ரீ எக்ஸாம்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வரும். ஸோ WH1 வந்து மால்ப்ராக்டிஸில் போய் மாட்டினவங்களுக்கு இருக்கும். ஸோ பாசிங் பர்சன்டேஜ் வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஃபெயில் பர்சன்டேஜ் இருக்கவே இருக்காது அப்படின்னு நான் வந்து சொன்னதே கிடையாது. ஸோ ஃபெயில் பர்சன்டேஜுங்கிறது இருக்கும், ஆனால் அது வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸோ சீனியர் ப்ரொஃபஸர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுற சீனியர் ப்ரொஃபஸர் வந்து இந்த தடவை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணிவிடுவாங்க மைண்ட் செட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது பாசிங் பர்சன்டேஜ் அதிகமாக ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ யாரையும் ஃபெயில் பண்ண மாட்டோம் அப்படின்னு எந்த விதத்துலையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ ஃபெயில் பர்சன்டேஜ் வந்து இருக்கும், ஆனால் கம்மியாக இருக்கும், பாசிங் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு நைட் வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ 2 days ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் தான் வந்து சொல்லிட்டுருக்கேன். இந்த ரிசல்ட் பற்றின அப்டேட் வந்து எந்த ஒரு ஆப்லேயும் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல, அங்கேயும் வந்து அதே மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். வேல்யூபிளான கோர்சஸ் எல்லாமே இருக்குது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணுங்கிற அவசியமே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் குவிஸ் அட்டென்ட் பண்ணி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து கெயின் பண்ணிக்க முடியும். கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், அது என்னங்கிறத எக்ஸ்பிளைனாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை மறக்காமல் போய் பாருங்கள். அதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும், இல்லைனா ரிசல்ட் பார்க்குற நேரத்தில் மிஸ்டேக் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. கீழே ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் வந்து பண்ணணும், அதனால் கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் பில் பண்ணுங்கள். அப்போ மட்டும்தான் நான் போடுற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ இல்லைனா நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.